நீங்களும் ஆகலாம் ஃபேமிலி டாக்டர் இந்த தலைப்பு கேட்கும்பொழுது கொஞ்சம் வித்தியாசமா இருக்குல்ல ஆமாங்க உங்க ஃபேமிலிக்கு நீங்கள் தான் ஃபேமிலி டாக்டர் இந்த மூன்று உணவுப் பொருட்களை சரியாக பயன்படுத்த தெரிந்தால் மட்டுமே போதுமானது உங்க ஃபேமிலிக்கு நீங்கள் தான் ஃபேமிலி டாக்டர் மூலிகை ஞானம் உடற்கூறு ஞானம் பரிசோதனை அறிவு இப்படி எதுவுமே தேவை கிடையாது இந்த மூன்று உணவுகளை சரியாக பயன்படுத்த தெரிந்தால் மட்டுமே போதுமானது உங்க குடும்ப ஆரோக்கியத்திற்கு நீங்கள் தான் டாக்டர் உலகில் உள்ள அனைத்து மருந்துகளின் முன்னோடிகள் தான் இந்த மூன்று உணவுகள் அது என்னென்னு கேட்குறீங்களா என்னை நெய் மற்றும் தேன் நமது உடலில் முடி முதல் நகம் வரை ஒவ்வொன்றையும் ஆக்கிரமித்திருப்பது வாதம் பித்தம் கபம் என்று சொல்லக்கூடிய மூன்று தோஷங்கள் இந்த மூன்று தோஷங்களும் தன்னிலை மாறுபடும் பொழுது அதாவது அதோட இருந்து அல்ல அதோட அளவிலிருந்து மாறுபடும் பொழுது அதற்கு ஏற்றவாறு உடல் உபாதைகளை ஏற்படுத்துகின்றன இந்த நிலையை சரி செய்வதற்கு முக்குற்றத்தையும் சரி பண்ணுவதற்கு இந்த மூன்று உணவுப் பொருட்களை சரியாக பயன்படுத்தினால் மட்டுமே போதுமானதுதான் அதில் முதலாவதாக எண்ணெய் எண்ணெயில் சிறந்த எண்ணெயாக கருதப்படுவது நல்லெண்ணெய் தான் இது வாதம் மற்றும் கப்பத்தை குறைப்பதில் மிக முக்கிய பங்கு வகிக்கிறது குறிப்பாக வாதத்தை குறைப்பதற்கு தைலத்திற்கு நிகரான எதுவுமே கிடையாது உடல் பலத்தை அதாவது தசை நரம்புகள் முடி ஜவ்வுகள் எலும்புகள் மூட்டுப் பகுதிகள் என அனைத்திற்கான பலத்தையும் கூட்ட வல்லது சரம பொழிவிற்கு மாய்டர் எனப்படும் இளமை தன்மையை தலித்தால் மட்டுமே கொடுக்க முடியும் உடலின் அனுஷ்ணமாக செயல்படுகிறது அதாவது உஷ்ணமும் இல்லாம குளிர்ச்சியும் இல்லாத நடுநிலைத் தன்மையை கொடுக்கிறது நல்லெண்ணெயை உடல் பருமன் அடிக்கடி அஜீனம் உள்ளவர்கள் உணவில் சேர்த்துக் கொள்வதனால் ஆரோக்கியமே தவிர அதனால எந்த ஒரு கெட்டதும் ஏற்படாது குடல் புழு மலச்சிக்கல் உள்ளவர்களுக்கு விளக்கண்ணியை பயன்படுத்துவது சிறந்தது இந்த தைலத்தை எப்போது பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தோம்னா உடல் மெலிவு சோர்வு குளிர் நடுக்கம் பதற்றம் மன அழுத்தம் உடம்புல ஏதாவது வலிகள் இருந்தால் இல்லை வாத தோஷம் அதிகரிக்கிறதுனால் ஏற்படக்கூடிய சிம்டங்கள் இருந்தால் சரும வறட்சி மலச்சிக்கல் வயிற்றுப் பொறுமல் இப்படி இல்ல அறிகுறிகள் இருந்துச்சு அப்படின்னா இரண்டு டீஸ்பூன் நல்லெண்ணெய் வெறும் வயிற்றில் குடிப்பது நல்லது நல்லெண்ணெய் கொடுத்துட்டு பாசுப்பயிறு வச்சு கஞ்சி செஞ்சு அந்த கஞ்சி சாப்பிட்டோம்னா ஈஸியாக டைஜஸ்ட் ஆகும் தேய்ச்சு டெய்லி குளிக்கிறதுனால நல்ல பலன்கள் நிறையாவே கிடைக்கின்றன இரண்டாவதாக பார்த்தோன்னா நெய் இந்த நெய் வந்துட்டு பசும்பால் எருமை பால் வெள்ளாட்டு பால் செம்மறி ஆடு பால்லேருந்து தயாரிக்கப்பட்டாலும் பசும்பால் தான் சிறந்ததாக கருதப்படுது ஆயுர்வேதத்துல பசு நெய்யை அமிர்தத்துக்கு இணையாக சொல்லியிருக்காங்க இந்த பசு நெய் என்ன பண்ணுது அப்படின்னா வாதம் பித்தம் ரெண்டு தோஷங்களையும் கம்மிப்படுத்துது குறிப்பாக பித்த தோஷத்தை குறைப்பதில் மிக முக்கிய பங்கு வகிக்கிறது இந்த பசுனையினால என்னென்ன நற்குணங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா உடல் ஆற்றலை கூட்டுகிறது உழைப்பின் அசதி உடலை தாக்காமல் பாதுகாக்கிறது புத்தி கூர்மை ஞாபகத்திறனை அதிகரிக்க டெய்லி நம்ம பசுனை உணவலை சேர்த்துக்கிறது மிக முக்கியமாகிறது ஆயுள் காலத்தை நீடிக்கிறது கண் பார்வை திறனை குன்றாமல் பாதுகாக்கிறதுக்கு பசுனை மிகவும் முக்கியமானது பெண்மை ஆண்மை தன்மையை வளர்த்து நல்ல ஆரோக்கியமான சந்ததியை கொடுக்கிறதுக்கு இந்த நெய் வந்து மிக முக்கிய பங்கு வகிக்கிறது செரிமான சக்தியையும் பசியையும் தூண்டுவதற்கு பசு நெய்யை நம்ம உணவுல வந்து அன்றாட சேர்த்துக்கிறது நல்லது இந்த நெய்யை எப்போது பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தோம்னா சிறுநீர் மலம் கழிப்பதில் ஏதாவது எரிச்சல் இருந்தாலோ இல்லை போக்கு கண் மற்றும் சருமத்தில் உஷ்ண உணர்வு அதிகமாக இருந்தாலோ அதிக தாகம் பசி வயிற்றுப்புண் நெஞ்சரிச்சல் அதிக வியர்வை இளநரை மயக்கம் போன்ற இருந்துச்சு பசு நெய் உணவில் சேர்த்துக்கொண்டால் எளிதில் குணமடையலாம் டெய்லியுமே வந்து நெய் சேர்த்துக்கிறது மிகவும் முக்கியமானது அடுத்ததாக பார்த்தோம்னா மூன்றாவது பொருள் என்னன்னா தேன் இயற்கையாக கிடைக்கக்கூடிய தேனால நிறைய நன்மைகள் இருக்கு உடலில் உள்ள தேவையற்ற அத்தனையும் துண்டித்து வெளியேற்றும் திறன் இந்த தேனிற்கு தான் இருக்குது தேவையற்ற நச்சு வேண்டாத சதை அதிகப்படியான கொழுப்பு என அனைத்தையும் அறுப்பதுதான் இந்த தேன் தேன் வந்து கப்பம் பித்தத்தை குறைப்பதில் மிக முக்கிய பங்கு வகிக்கிறது குறிப்பாக கப்பதோஷத்தை கம்மி பண்ணுறதுல இந்த தேன் தான் சிறந்தது எதுவுமே கிடையாது தேனால என்னென்ன நன்மைகள் இருக்குது அப்படின்னா குமட்டல் வாந்தி பேதி இப்படிலாம் இருக்குது அப்படின்னா உடனடியாக தேன் குடித்தோம்னா அது ஸ்டாப் ஆகிடும் இருமல் காய்ச்சல் போன்றவற்றிற்கு தேன் வந்து சிறந்ததாக ஆயுர்வேதத்துல சொல்லியிருக்காங்க சிறுநீர் கோளாறுகள் அனைத்தையும் சரி செய்வதற்கு தேன் வந்து அன்றாட உணவில் சேர்த்துக்கலாம் தீராத தாகம் கிருமி தொற்றிற்கு தேன் வந்து ஒரு சிறந்த துரு நிவாரணியாக இருக்குது சர்க்கரை வியாதி உள்ள நோயாளிகள் வந்துட்டு தேன் வந்து பயன்படுத்தலாம் இரத்த சோகை முதலான இரத்த அணுக்கள் குறைபாட்டத்திற்கு முழுமையான தீர்வு இந்த தேன் யூஸ் பண்றதுனால கிடைக்கிறது நம்ம குரல் வெள்ளத்தை வந்து மேன்மைப்படுத்துறதுக்கு தேன் வந்து முக்கிய பங்கு வகிக்கிறது சரி இந்த தேன் வந்து எப்போ பயன்படுத்தலான்னு பார்த்தோம்னா பசியின்மை சுவையின்மை உடல் பாரம் உடல் பருமன் சோம்பல் குமட்டல் வாந்தி வேதி அதிக தூக்கம் ஆறாத பொண்கள் இருந்தாலோ இல்லை கிருமியினோட தாக்கம் வந்து உடல்ல இருந்தாலும் கப்பதோஷம் அதிகமாக இருந்தாலும் இரண்டு டீஸ்பூன் தேன் வந்துட்டு டெய்லி உணவுல வந்து சேர்த்துக்கிட்டோம்னா கப்பதோஷத்தை வந்து கம்மி பண்றதுல இந்த தேன் வந்து முக்கியம் இந்த மூன்று உணவுகளான எண்ணெய் நெய் தேன் பற்றி ஆயுர்வேதத்தில் சிறப்பாக கூறியிருக்காங்க இதோட நன்மை வந்து தெரிஞ்சு சரியாக பயன்படுத்தணும் அப்படின்னா நம்ம ஆரோக்கியமாக வாழலாம்